ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு க்ரூஷியலான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸஸ்க்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் பார்த்தீங்கன்னாவே அதிகமான ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஆயிருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் குறுகிட்டு வருஷத்தில் மேலேயும் ஸ்டாப் லாஸ், கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்ருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி. நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாக அது கீழே வந்திருக்கு. அதில் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,323 அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஃபார்ம் ஆகிட்டுருக்குது. இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் ஒர்க் ஆகும். நிஃப்டி ஃபிஃப்டியோடைய சார்ட் இது. இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எந்த இடம்னா அந்த 18,300 ரேஞ்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த 18,300 ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு இல்லைங்களா, இது வந்து கண்டினியூவாக உங்களுக்கு ரிஜெக்டட் வேலை தான் இருக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் கூட உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிக்கும். திரும்ப வந்து இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். இது 18,200 வந்து திரும்ப சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி ஒர்க் ஆகும். நிஃப்டி ஃபிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகிட்டுது. இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே, அப்புறம் விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இதில் 14 வந்துடுச்சு விக்ஸு, ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுன்னு ட்ரேட் பண்ணுங்கள். 18,320 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா. கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா 18,200 ப்ரைஸ் இங்கே ஒர்க் ஆகும். ப்ரைஸ் கன்சாலிடேஷன் போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து மூமெண்டம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே ஒரு 5-6 நாளாக வந்து சின்ன சின்ன கேனல் தான், டே சேனல் கேண்டல் கேண்டல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேனல் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்குதான். சின்ன சின்ன பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாள் ட்ரேடிங் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ண பெட்டராக இருக்கும். என்னோடய விபி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டிங்கில் போட்டோம், ஒன்று பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப்பர் சைட் போட்டோம், ஓகே. ஏன்னா இப்போ 20,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்போ போகும்? ஸோ ப்ரைஸ் வந்து ட்ராக்ல வரட்டும். ட்ராக்ல வரவரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10ஆம் தேதிங்களா 10ஆம் தேதியிலேருந்து இங்கே ஓப்பன் ஆனது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் இல்லை, கொஞ்சம் தூரம் போச்சு. இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு நாள் இந்த 18 டவுன் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்குது, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி ஃபிஃப்டியோடைய கண்டிஷன். சரி, நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, இருங்க அதை டெலீட் பண்ணிடுறேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹையர் ரேஞ்சில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. அதாவது மார்க்கெட் இந்த ஹை இருக்குது இல்லைங்களா, இந்த ஹை இனத்தை கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு புல் பேக் தேவைப்படும். அதாவது மார்க்கெட்டு ஹையர் கொஞ்சம் போயிருக்கு இல்லை. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. நம்ம இதுக்கப்புறம் மேலே போயிட்டு பை பண்ணி அந்த யூஸும் கிடையாது, மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், வெயிட் ஃபார் புல் பேக். கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம பையிங்கான வேலையை எதிர்பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், வெயிட் ஃபார் புல் பேக். ஸோ புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். நம்ம போய் இந்த இடத்துல வந்து ஹையில் போய் பை பண்ண நேற்று நீங்கள் சஜஷன் பண்ணிக்கலாம், சார் இந்த இடத்துல பை பண்ணி கொடுத்துருக்கலாம், ஏன் நீங்கள் பையிங் கொடுக்கல நேற்று அப்படின்னு கேட்டுருக்கலாம். பையிங்கில் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஆல் டைம் ஹையில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக சொல்லுவோம், என்ன ஆகுனா ஒரு புல் பேக் தேவைப்படும். அந்த புல் பேக் வந்து இந்த இல்லை, பேஸ் அமைச்சிருக்கு இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த இடத்துல ஒரு பேஸ் அமைச்சிருக்கு, பேஸில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் மேபி இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அவ்வளோ சேஃபாக இருந்திருக்காரு. ப்ரைஸ் வந்து அவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் சேஃபாக இருந்திருக்கு. அதே ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு உங்களுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பை எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக போட்டிருக்கலாம். மேபி உங்களுக்கு கீழே சப்போர்ட் ஏதாச்சும் கிடச்சிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரேக் எடுக்கணும், நீங்கள் இதை மட்டும் தான் சப்போர்ட் எடுக்க முடியும். எது இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்துக்கலாம், இதை மட்டும் தான் நீங்கள் சப்போர்ட் எடுக்க முடியாது. வேறு உங்களுக்கு காரணமே லாஜிக்கே இல்லாமல் இருந்திருக்கும் மேலே நீங்கள் பையிங் எடுத்திருந்தீங்கன்னா, ஓகேங்களா. ஒரு சில சொல்லலாம், சார் இந்த எனக்கு இந்த இடத்துல நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சு, இந்த இடத்துல பையிங்கில் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இந்த இடத்துல பையிங்கில் க்ளோஸ் எடுத்துட்டு இந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணியிருந்தீங்களா, ரைட், ஓகே. ஆனால் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து இந்த இடத்துல வெயிட்டிங் போகிறது, புல் பேக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ 42,500 ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கும் க்ரீனில் தான் ஓப்பன் ஆகுது ஃபர்ஸ்ட். நான் சொல்லணுன்னா மார்க்கெட் இன்றைக்கும் க்ரீனில் தான் ஓப்பன் ஆகுது. என்ன பண்ணால் கொஞ்சம் மேலே போகும், அகெயின் ஃபால் ஆகும். நீங்கள் இங்கே 10 லைன் கூட லைன் ட்ராப் அவுட் போடுங்களா, நீங்கள் இந்த இடத்துல 10 லைன் ட்ராப் பண்ணி நீங்கள் அதனுடைய பிரேக் டவுனை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் மார்க்கெட்டு இந்த இதில் கன்சாலிடேஷன் ஆச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ட்ரேடிங். இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அப்படியே ஓரளவு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும்.
இப்போ பாருங்க, நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுச்சு. எத்தனை மணி வரலும் கிட்டத்தட்ட ஒரு மணி வரலும் ப்ரைஸ் இங்கே தான் ட்ராவல் ஆகிட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லைங்களா, சரிட்டு பிரேக் அவுட் கொடுத்தது சஸ்டன் ஆகிட்டு இந்த மூணே கேண்டில் வந்து ரிகவர் ஆகிட்டு திரும்பவும் வந்து ப்ரைஸ் எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே வந்து நிற்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ட்ரெண்டு ஃபார்மோ, இது வந்து ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம இது இந்த மாதிரி போயிட்டு வந்தது நம்ம வந்து ட்ரெண்டு சொல்ல முடியாது. நம்ம வந்து பை சேல் வந்ததில் எடுக்கிற மாதிரி எதுவும் சீன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதில் புரிஞ்சுக்கங்க. ஸோ ஒன்று, நம்ம இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் அகெயின் செல்லிங், இதில் வந்து நம்ம வியூ பண்ணலாமே தவிர இதுக்கப்புறம் நம்ம மேலே போயிடுச்சு என்ன பண்ணலாம், கீழே போயிடுச்சு என்ன பண்ணலாம், டிசிஷன்லாம் எடுக்க முடியாது. திரும்ப வந்துருக்க ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பிரேக் அவுட் நடக்காத வரலாம் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு வரல. நீங்கள் இந்த இடத்துல ட்ரெண்ட்லைன் ஷார்ட்டாக நீங்கள் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்காது. மேபி இந்த இடத்துல உங்களுக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் அகைன் இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு எஸ்எல் இட்டாக இருக்கும். மேபி லக்கீலி நேற்று மேலே போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் பேங்க் நிஃப்டி நிஃப்டி பொறுத்தவரைக்கும் புல் பேக்காக வெயிட் பண்ணும். மார்க்கெட்டு புல்லிஷ், நோ டவுட், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் பை பண்ணலாம்னா ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா ஆல் டைம் ஹையில் பை பண்ணுறது எப்போ வேணாலும் ரிவர்சல் அடிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.